Hi Hello Friends, Welcome to Science Research Tamil Channel இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த மருதாணி ஏன் வைக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மருதாணியை ஹிந்தி உருதுலாம் மெஹந்தி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஹென்னா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மருதாணிய அரைச்சு நம்ம கையில் வைக்கிறதுக்கான ரீசன் இந்த மருதாணியோட இலையில ஆசிட் ஒரு பிக்மெண்ட் ஆயிருக்கு போது கையில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் கூட அது பைண்ட் ஆகி அது ஆரஞ்ச் ரெட் இந்த மாதிரியான கலரை ரிலீஸ் பண்ணுது சோ அப்ப நம்ம கையை பார்க்கும் போது ரொம்பவே அழகா இருக்கும் பார்க்க அழகா இருக்கிறது மட்டும் இல்லாம இதுக்கு பின்னாடி நிறைய ரீசன்ஸ் இருக்கு அது என்னன்னு பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக எல்லாருமே ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி டைமில் தான் மருதாணி வைப்பாங்க அந்த மாதிரி டைமில் நிறைய ஒர்க் இருக்கிறதுனால டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ஃபீவர் உண்டாகிறதுக்கெலாம் நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ மருதாணி வைச்சா நம்மளுடைய நர்வ் வந்துட்டு டென்ஸ் ஆகாமல் வச்சுக்கும் நம்ம பாடியவும் கூலாக வச்சுக்கும் ஸோ ஃபங்க்ஷன்ஸ் டைமில் நம்ம எவ்வளோ ஒர்க் பண்ணாலும் ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் இருக்காமல் கொஞ்சம் ரிலீஃபாக ஃபீல் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நெய்ஸ் அதாவது நகங்களில் ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வராமலும் தடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆன்டிசெப்டிக் ஏஜென்ட் ஸோ கிட்ட இருந்து நம்மளை பாதுகாக்கும் அண்ட் பிளட் சர்க்குலேஷன் கரெக்டாக ஃப்ளோ ஆக வச்சுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த இலையை நிறைய மெடிசன்ஸ் தயாரிக்கவும் யூஸ் பண்ணுறாங்க பட் இப்போலாம் பாத்தீங்கன்னா இந்த மருதாணி தலையை அரைச்சி கையில் வைக்காமல் ரெடிமேடாக கிடைக்கக்கூடியதை வாங்கி கையில் வச்சுக்கிறாங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால நம்ம உடலுக்கு நிறைய கெடுதலை விளைவிக்கும் ஸோ இந்த மாதிரி ரெடிமேடாக கிடைக்கிறத வந்துட்டு கையில் வைக்காமல் மருதாணி தலையை அரைச்சி கையில வைக்கிறது தான் எப்பவுமே ரொம்ப நல்லது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க